மஹிந்தரின் முழு குடும்பமும் குடும்ப சகிதமாக இன்று காலை கொழும்பில் உள்ள வெம்பலப்பட்டி போலீஸ் பார்க் மைதானத்திலிருந்து இரண்டு உலங்கு வான்கள் மூலமாக திருமணமலை நேவி முகாமை அடைந்திருக்கின்றார்கள். அதன் நிமித்தம் இன்று காலை 10 மணி முதல் திருமணமலை கடற்படை முகாம் இது ஆயிரக்கணக்கான மக்கள் படைசூழ மஹிந்தரை வழியாக்குங்கள், மஹிந்தரை கொடுங்கள் என்று தாறுமாறான வார்த்தைகள் மூலம் மக்கள் அங்கு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நள்ளிரவு அவர்கள் கடல் மார்க்கமாக அவர்கள் முழு குடும்பமும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அவன்கார்ட் ஷிப் மூலமாகத்தான் அவர்கள் கடல் திருவண்ணாமலை நின்று போக போகின்றார்கள். அதை விட இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அவர்கள் இன்று நள்ளிரவுக்குள் அவர்கள் ஜெட் விமானம் ஒன்றின் மூலமாக நாட்டை விட்டு கிளம்ப உள்ளதாக செய்தி கதிர்ந்து அங்கு ஏராளமான மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அம்மனமாக இதற்கு முன்பு ராகி பேசினா அம்மனமாக ஒரு ஒட்டு துணியும் இல்லாமல் ஒரு 3 விஐபிக்கள் அம்மனமாக கோல்பேசி வீதியில் படுத்திருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் பதப்படுறோம், வேற எங்களை என்ன செய்ய முடியும்? பிள்ளையான் மற்றும் வியாழேந்திரன் ஊடாக மட்டக்களப்பு பகுதியில் இவர்கள் ஒரு பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பிள்ளையானை நம்பி வருகின்ற போது என்னுடைய சொந்த கருத்தாக அவர்களை காப்பாற்றி விடுவதே சிறப்பு. அதற்கு முன்பாக பிள்ளையான் மட்டக்களப்பில் பாதுகாப்பா இருப்பாரா என்ற கேள்விக்குறியும் இருக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் நிலாம்டீன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசன், வணக்கம் நேர்களே. நேற்றைய தினம் எமது செவியில் நீங்கள் பகிர்ந்து கொண்ட இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவரது குடும்பத்தார் கடல் மார்க்கமாக சில வேளைகளில் அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்கின்ற தகவலை நேற்றைய தினமே நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள். குறிப்பாக 24 மணி நேரங்களுக்கு முன்னராக உங்களுடைய தகவல் பகிரப்பட்டிருந்தது. தற்போது அந்த தகவல் ஊர்ஜிதமாகி அதற்கான காணொலிகள் கூட வெளியாகி கொண்டிருக்கின்றன. தற்போது திருவண்ணாமலையினுடைய நிலவரம் அப்படி. மஹிந்தரின் முழு குடும்பமும் குடும்ப சகிதமாக இன்று காலை கொழும்பில் உள்ள கொழும்பு வெம்பலப்பட்டி போலீஸ் பார்க் மைதானத்திலிருந்து இரண்டு உலங்கு வான்கள் மூலமாக திருவண்ணாமலை நேவி முகாமை அடைந்திருக்கின்றார்கள். இது காட்டு தீ போல செய்தி சிங்கள மக்கள் மத்தியில் பரவிவிட்டது. நேவி முகாமில் இருந்து வெம்பலப்பட்டியிலிருந்து இந்த செய்தி மக்களுக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதன் நிமித்தம் இன்று காலை 10 மணி முதல் திருவண்ணாமலை கடற்படை முகாம் இது ஆயிரக்கணக்கான மக்கள் படைசூழ மஹிந்தரை வழியாக்குங்கள், மஹிந்தரை கொடுங்கள் என்று தாறுமாறான வார்த்தைகள் மூலம் மக்கள் அங்கு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முப்படைகளும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு அவர்கள் கடல் மார்க்கமாக அவர்கள் முழு குடும்பமும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அவன்கார்ட் ஷிப் மூலமாகத்தான் அவர்கள் கடல் திருவண்ணாமலை நின்று போக போகின்றார்கள். அதை விட இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அவர்கள் இன்று நள்ளிரவுக்குள் அவர்கள் ஜெட் விமானம் ஒன்றின் மூலமாக நாட்டை விட்டு கிளம்ப உள்ளதாக செய்தி கதிர்ந்து அங்கு ஏராளமான மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார். திருவண்ணாமலை படை தளத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவாக இருக்கிறது? கடற்படை தளத்தினுடைய அது மிகவும் மோசமான ஒரு சித்திரவதை முகாம். மறைந்த ஜேவிபி தலைவர் ரோகண விஜய வீரவை சித்திரவதை செய்த முகாம். அங்கு அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில் சுமார் 100 பேரை வைத்திருக்கக்கூடிய ஒரு முகாம். எந்த ஒரு யுத்தத்தின் போதும் பாதுகாப்பாக, அதாவது கண்ணிபிடிகள், ஏவுகணை தாக்குதல்கள் போன்ற தாக்குதலிலிருந்து அவர்கள் தப்பி நிம்மதியாக வாழக்கூடிய இடமாக பார்க்கப்படுகின்றது. ஏராளமான தமிழ் வாலிபர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட முகாம். அது ஒரு மரண சித்திரவதை என்றே நாங்கள் பார்க்கின்றோம். மனித உரிமைகள் அமைப்புகளால் கொண்டம் செய்யப்பட்ட முகாம் அது. ஏற்கனவே 7 மாணவர்கள் திருவண்ணாமலையில் கடத்தி செல்லப்பட்ட 7 மாணவர்களை சித்திரவதை செய்த சித்திரவதை முகாம் இன்றும் அந்த முகாம் இருக்குது. மஹிந்தர் காலத்தில் கண்ணங்குட என்ற நேவி தலைவர், நேவி ஆணையாளர் அங்கிருந்து மிகவும் மோசமான சித்திரவதைகளை செய்து ஒரு சித்திரவதை கூடம் என்று நாங்கள் சொல்லலாம். சிறப்பு அம்சம் எந்த ஒரு குண்டு வெடிப்புக்கும் அது காப்பாற்றக்கூடிய முகமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் சித்திரவதை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். 2009 யுத்தத்தின் பின்னர் சரணடைந்த பலர் அந்த முகாமிலே வைக்கப்பட்டதாக அமெரிக்காவில் இருந்து வந்த விசேட அறிக்கையிடும் அதிகாரி ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் அந்த பகுதிக்கு சென்று அமெரிக்க தூதுவருடன் சென்று வந்திருந்த புகைப்படங்களும் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த முகாமையா நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள்? நிச்சயம் அந்த முகாமே தான். அந்த முகாம் மிகவும் மோசமான முகாம். அந்த முகாமுக்குள் செல்வது மிகவும் கடினம். இந்த முகாமின் சிறப்பம்சம் இன்னொரு சிறப்பம்சம் மஹிந்தரின் புதல்வர் யோசித்த ராணுவ தளபதி அவரின் கடற்படை முகாம் அதிகாரியாக
இந்த முகாமில் தான் பணியாற்றி வந்தால் ஏராளமான அவரும் தனிப்பட்ட தனது எதிரிகளை கூட அங்கு சித்திரபதை சென்று புதைத்த கதைகளும் வரலாறும் இருக்கின்றது. சிறப்பு அம்சம் அது ஒரு மரண முகாம். சித்திரபதை முகாமுக்கு அப்பால் சித்திரவதை செய்யப்பட்டு அங்கு கொலை செய்யப்பட்ட ஒரு கொலைக்கள முகாம் என்று அது பார்க்கப்படுகிறது. இன்று இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து பார்க்க போனால் படை தரப்பினருடைய செயற்பாடுகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவர்கள் ஆங்காங்கே விலகி இருந்து அந்த அந்த சம்பவங்களோடு மக்களை தண்டிக்கின்ற வகையிலோ அல்லது மக்களை கட்டுப்படுத்துகின்ற வகையிலோ செல்லாமல் மக்கள் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்படுத்துகின்ற அந்த விளைவுகளை அவர்கள் ஒதுங்கி நின்று பார்க்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெறுவதாக நீங்கள் அவதானிக்கவில்லையா? நிச்சயமாக நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு சொன்ன நேர்காணலில் இதே உடற்பு நாங்கள் சொல்லியிருந்தோம். நிச்சயமாக இராணுவங்கள் இதை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அவர்களை காப்பாற்ற முடியும். அவர்கள் இருக்கின்ற துப்பாக்கி கூட ஆகக்கூடலாம். ஒரு 50-60 சுற்று தான் சுத்தலாம். இன்று நேற்றைய காலை சம்பவத்தில் கொள்ளுக்குட்டி ஓய் சொருவை, திரிய ஸ்டார் கொண்ட ஓய் சொருவை நடு வீதியில் விரட்டி விரட்டி வேட்டையாடுகின்றார்கள், ஹெல்மெட்டால் அடிக்கின்றார்கள். அது வீடியோ ஒன்று வந்திருக்கின்றது. எனவே அவர்கள் விட்டு கொடுப்பது அவர்களை உயிர், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் பல உடற்புகள், அவங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சிறப்பு. அதைத்தான் இப்ப இந்த படைகள் செய்கின்றார்கள். தற்பொழுது இலங்கை நேரப்படி 2:50 இந்த நேர்முகளுக்கு அரை மணித்தாளுக்கு முன்பாக மல்வானையில் உள்ள 7 மூலை என்று சொல்லப்படுகின்ற இல்லம் தற்போது தீபிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீயிட்டார்கள். அங்கும் படையினர், எஸ்டிஎஃப் படையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் இது, இந்த சம்பவத்தை இதுக்கு தான் பதில் அறியும் தெரியும். எனவே படைகள் நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு ஒன்றும் செய்ய போவதில்லை. நாங்கள் எதிர்பார்த்தோம் பயங்கரமாக சுட்டு தள்ளலாம் என்று. படைகள் நான் நினைக்கவில்லை. படைகள் இந்த ஆட்சியை கலைக்கும் வரையும் அவர்கள் கைகட்டி மௌனியாக இருக்கின்றார்கள். கடமை நிமித்தம் அந்த இடத்துக்கு போகின்றார்கள். அவர்கள் அணைக்கக்கூட தீயை அணைக்கக்கூட முயற்சியவில்லை, அணைக்க முடியாது. திட்டமிடப்பட்டு இதுவரையும் இதுவரையும் இந்த நேற்று முதல் இலங்கை நேரப்படி இப்ப இந்த நேர்முகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற 3 மணி வரையும் 34 விஐபிக்களின் இல்லங்கள் தீக்கிரையாப்பட்டிருக்கின்றது. அதில் புத்தளத்தில் முஸ்லிம் எம்பி ரிசார்ட் கட்சியின் அலிசபியோட எம்பியும் உள்ளடங்குகின்றார். முஸ்லிம் தரப்பால் 34 விஐபிக்களின் இல்லங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் விசேடமாக முரட்டுவை திருசபை தலைவர், அவர் தான் நேற்று லீடிங் பண்ணவர் இந்த ஆர்ப்பாட்டத்தில். அவரின் சபை கூட பல வாகனங்களும் அவரின் இல்லமும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். போராட்ட களத்தில் போராடிய போராட்டக்காரர்களை நோக்கியே அந்த குண்டர்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். ஆனால் எதிர் தாக்குதலில் அவர்கள் பலர் காயமடைத்திருக்கிறார்கள், பலர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாக்குதலை பார்க்கின்ற போது அவர்கள் மிகவும் பரிதாபமான முறையில் தாக்குதலுக்குள் உள்ளாக்கப்பட்டது போன்ற உங்களுக்கு தெரியவில்லையா? அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டிருந்தது, அவர்கள் தண்ணிக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள். நிச்சயமா நாங்கள் உண்மையிலே அதுக்கு நாங்கள் மனசாப்படுகின்றோம். ஏன்தான் இது என்ன பிரச்சனை என்றால், இவங்களுக்கு 5000 ரூபாய் பணமும் குடிக்க அந்த மதுபானம் ஒரு போட்டலும் ஒரு பார்சல் சோத்து பார்சலும் போக்குவரத்து ஃப்ரீ. இதுதான் உண்மையிலே நடந்த. வேற எதிரிகள் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே நான் என்ன மனசார பாவப்படுத்துகின்றேன். நேற்று முதல் இருந்தவர்களுக்கு இந்த காலை உண்மையிலே இந்த மாலிபர்கள் நல்லவர்கள் தான். அந்த தெப்பை குளத்துக்குள் கங்காராமே, நவலோக்கா வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கங்காராம குளத்தில் வீசப்பட்டவர் தள்ளிவிடப்பட்டதும் இந்த காலையில் அவர்கள் டீ காபி வழங்கினார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விடயம். அவர்கள் எதிரியாக பார்த்தாலும் காலையில் அந்த தண்ணிக்குள் வைத்து அவர்களுக்கு டீ வழங்கி இருக்கின்றார்கள். காலை ஆகாரமாக தண்ணிக்கு கிடந்திருப்பீங்க, குளிரில் நடங்குகின்றார்கள். சுடச்சுட டீ கொடுத்ததை நான் கண்ணால் பார்த்தேன். உண்மையிலே பரதாபப்படுகின்றோம். அதே நேரம் இந்த விரட்டி விரட்டி வேட்டையாடப்படுகின்ற போலீஸ் அதிகாரியையும் பார்த்து நாங்கள் பரதாபப்படுகின்றோம். அவர்களுக்கு அந்த மமதை, அவர்கள் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம், அவர்கள் அறியாமல் வந்து மாட்டி, இவர்களை பார்த்தால் அறியாமல் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏதென்றால் இது ஒரு புது சம்பவம். நாங்கள் மீண்டும் சொல்ல இலங்கையில் ஒரு புது சம்பவம். இனி கூலிக்கு ஆள் பிடித்து யாரும் பஸ்ல ஏற்றி கொழும்புக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. அதற்கான முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றது, இனி சீல் குத்தப்பட்டிருக்கின்றது. யாரும் கொழும்புக்கு அரசியல் கூட்டம் என்று சொல்லி யாரும் வர நான் நினைக்கவில்லை. இனி யாரையும் கொண்டு வர மாட்டார்கள். அதுக்கு ஒரு பாடம் நேற்று கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நான் உண்மையிலே நாங்கள் பரதாபப்படுகின்றோம். பார்க்கின்ற சகல மக்களும் பரதாபப்படுகின்றோம். எல்லாம் களையப்பட்டது உண்மையில் அது ஒரு அம்மனமாக இதற்கு முன்பு ராங்கி பேசினா அம்மனமாக ஒரு ஒட்டு துணியும் இல்லாமல் ஒரு 3 விஐபிக்கள் அம்மனமாக கோல்பேஸ் வீதியில் படுத்துகின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் பரதாபப்படுறோம். வேற எங்களை என்ன செய்ய முடியும்? நாங்கள் எதை செய்ய முடியும்? உண்மையிலே அவர்களுக்காக இறைவனை வேண்டி பரதாபப்படுகின்றோம். வடக்கு கிழக்குக்கு வெளியில் அரசு ஆதரவு அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், முன்னாளாக இருக்கக்கூடிய அனைவருடைய இல்லங்களும் தாக்குதலுக்குள்ளாகின்றது, பாதிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கின் நிலவரம் எப்படி இருக்கிறது? யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை வடக்கு கிழக்கில் மிக அது எப்போது அமைதியாக இருக்கின்றது. இவர்களின் அரசியல்வாதிகள், மைந்த மொட்டு ஆதரவாளர்கள் விமானங்கள் மூலமாக
வடகிழக்கு முகாமையை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஒன்று, அவர்கள் நாட்டை விட்டு தப்பி போகும் அல்லது ஒரு பாதுகாப்பை இருப்பதற்காக அவர்கள் இந்த ராணுவ முகாமுக்குள் ஒளிந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் வாகனங்கள் ஊடாக வரலாம். வீதிகளில் மக்களாட்சி, வீதிகளில் மக்கள் வாகனங்களை செக் பண்ணுகின்றார்கள். அநேகமாக இந்த நள்ளிரவு முதல் கொழும்பு மற்றும் ஏனைய பகுதிகளை விட்டு வடகிழக்கை நோக்கி இவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு பிந்திய செய்தி, மட்டக்களப்பு அரசியல்வாதிகள் சில இடங்களை பாதுகாப்பாக அவர்கள் தங்குவதற்கு வசதியாக தெரிவிக்கின்றது. அங்கு சில வேல தமிழ் மக்கள் குவியலாம் என்று பார்க்கின்றோம். பிள்ளையான் மற்றும் வியாழேந்திரன் ஊடாக மட்டக்களப்பு பகுதியில் இவர்கள் ஒரு பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மேற்கு பகுதியில் மக்கள் தேடி தேடி வேட்டையாடுவதால் வடகிழக்கு பகுதியை அவர்கள் ஒரு பாதுகாப்பாக கருதுகின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன், 87, 88, 89 ஆண்டு காலங்களில் ஏவிபி அங்கு மேற்கில் நசுக்கப்பட்ட போது வடகிழக்கு பகுதிகளில் பெருமளவு சிங்கள ஜேவிபி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், தங்க வைப்பார்கள் தமிழ் வீடுகளில். எனவே அந்த வரலாறு இருக்கின்றது. நாங்கள் ஆபத்தில் வருகின்றவர்கள் காப்பாற்ற அடிப்படையில் பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் அரச ஆதரவு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு இடங்கள் தயார் செய்கிறார்களா அல்லது அவர்கள் தங்களுக்கான இடங்களை தயார் செய்கின்றார்களா? அவர்களும் செய்யலாம், அவர்கள் வருகின்றவர்கள் கொடுக்கலாம். இல்ல, நாங்கள் பாதுகாப்பாக வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தமிழ் பேசும் மக்களின் வரலாறு. அந்த வகையில் ஜேவிபி காலங்களில் பெருமளவான சிங்கள ஜேவிபிக்காரர்களை காப்பாற்றி கொடுத்த வரலாறு இருக்கின்றது. இப்போது கூட மிகவும் இரகசியமான முறையில் பிள்ளையான் வியாழேந்திரனை விட பிள்ளையான் மிகவும் பாதுகாப்பாக சிலரை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த செய்தி கசிந்து இருக்கின்றது. எனவே ஆபத்தில் வருகின்றவர்களை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்கின்றது. ஆட்சி தலைவன் செய்த விட்ட விலைகளுக்கு இருள் என்ன பாவம். எனவே பிள்ளையானை நம்பி வருகின்ற போது என்னுடைய சொந்த கருத்தாக அவர்களை காப்பாற்றி விடுவதே சிறப்பு. அதற்கு முன்பாக பிள்ளையான் மட்டக்களப்பில் பாதுகாப்பா இருப்பாரா என்ற கேள்விக்குறியும் இருக்கின்றது. இப்படியான நெருக்கடிகள் அதிகரிக்கின்றது. இன்று பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடியாக மாறி வன்முறையாக மாறிவிட்டது. இலங்கையில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பொருளாதாரம், அதாவது பஞ்சம் பட்டினியினுடைய எதிரொலியாகவே போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டது. அப்படியாயின் இலங்கை எங்கு செல்ல போகின்றது? மக்களினுடைய எதிர்காலம் என்னவாக போகின்றது? மக்களின் நாங்கள் நேற்று சொன்னது போன்ற மக்களின் எதிர்காலம் சூனியமயமே. இப்பொழுது இந்த ஆட்சி இல்லாமல் அநேகமாக ஜேவிபி அல்லது சந்திரிக்கா அவர்கள் ஆட்சிக்குள் வர வாய்ப்பு இருக்கின்றது. சபாநாயகர் மாத்திரம் அவர் இருக்கின்றது. இவர் போட்டாவும் நாங்கள் நினைக்கின்ற அவரும் ஓட வாய்ப்பு இருக்கின்றது. யாருமே இல்லை, அவர் கைகொடுக்க யாருமே இல்லை. ராணுவக்காரர்களை தவிர அவரை கைகொடுக்க வேற யாரும் இல்லை. ராணுவத்தினை இவரை கைவிட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு ஆட்சி ஒன்று மலர்ந்து வெளிநாடுகளில் பெருமளவு கடன் கொண்டு வர வேண்டும். ஜேஆர் காலத்தில் ஏசிஎஸ் சமீப் வெளிநாட்டு அமைச்சராக இருந்து மிகவும் அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வந்தார். சந்திரியா காலத்தில் அப்படி இருந்த ஏஆர் மன்சூர் இருந்தார். யூஎம்பி காலத்தில் அது பிரமதாச ஆட்சி காலத்தில் ஏஆர் மன்சூர் இருந்தார். இப்படியாக முஸ்லிம் நாடுகளில் யாராவது ஒருவராக சென்று மிகவும் அதிக அளவு கடன்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், ஒரு ஒரு திறமையான ஆட்சிகள் வருமானால் ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்களுக்குள் ஓரளவு இந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் சகல நாடுகளிலும் தூதுவர்களையும் பேசி அவர்களிடம் நாங்கள் பிச்சை கேட்டு சரி இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. சீனாவை விட இந்தியா தொட்டும் ஏனைய நாடுகளிலிருந்து பொருளாதார ரீதியாக கடன்கள் அல்லது தர்ம கணக்கு சரி அரபு நாடுகள் மிக அதிகமாக பெற்றுக் கொண்டு வந்து இந்த மக்களை ஓரளவு பஞ்சத்தில் காப்பாற்றலாம் இருக்கின்ற. அதற்கு முன்பாக கோட்டா ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். கொள்ளை கூட்டத்தின் ஒரு தலைவர் போனாலும் மறுதலைவர் இருக்கின்றார், உயிர் கொல்லி அவர் இருக்கின்றார். அவரும் இறக்கப்பட்டு அல்லது விரட்டப்பட்டது போல ஒரு ஆட்சி ஒன்று அநேகமாக அது ஜேவிபி தலைவர் அல்லது சந்திரக்கு அல்லது சஜித் பிரேமதாசன் இவர்கள் மூலமாக ஒரு ஆட்சி ஒன்று மலர்ந்து அல்லது உடனடியாக ஒரு பொது தேர்தலுக்கு சென்று நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று 6 மாதங்களுக்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு புதிய ஆட்சி வருகின்ற போது இந்த மக்களின் பஞ்சம் ஓரளவு நிவர்த்தி செய்யப்படும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தூதரகங்கள் இந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம் ராணுவம் தொடர்பில் குறிப்பிடுகின்றீர்கள். ராணுவம் நீங்கள் எதிர்பார்த்தது அல்லது ராணுவாட்சியை நோக்கி நகர்வதற்கான சாத்திய கூறுகள் தென்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையப்பெறாத காட்சிகளே இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியாயின் சவேந்திர சில்வாவினுடைய மனநிலை அல்லது அவருடைய முடிவு ராணுவத்தினருடைய நிலைப்பாடுகள் கோட்டாபாய ராஜபக்சவினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும்? நிச்சயமாக இல்லை, என்ன இல்ல, ராணுவம் நாங்கள் 2 நகர்வை எதிர்பார்த்தோம், இன்னும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம். நான் அதில் விட்ரா பண்ணவில்லை. நாட்டில் ராணுவ ஆட்சிக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. அவருக்கு எதுவும் வழிகில்லைன்னா தற்கொலையா ராணுவ ஆட்சியான தீர்மானிக்கலாம். இலங்கை ராணுவம் ஆட்சியை இப்படி பெருக்கான ஒரு நகர்வு இருந்துச்சு, அது இப்போதை இல்லை.
மக்கள் கையில் ராணுவம் கொடுத்து விட்டது, நீங்களே தீர்மானிக் கொள்ளுங்கள். மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சன் தீர்ப்பு போன்றும் ராணுவம் மக்களை விட்டு விட்டது, அவர்கள் தட்டி விட்டது. ராணுவத்தில் நிறைய உதவி இருக்கு, இந்த எரிப்புகள், இந்த வீடு பத்தடிப்பது, பெட்ரோல்கள் எல்லாம் மிக அதிகமான ஒரு ஊடரத்து இருக்குங்க. நாங்கள் வெளிக்காட்ட முடியாது, இந்த பகிரங்கமாக நிறைய இருக்கு. சபை நிர்வாகம் தெரியுமோ தெரியாதோ, இந்த வீடு பத்து முடியங்களில் நிறைய ராணுவத்துக்கு தொடர்பு இருக்கின்றது. எனவே ராணுவம் விரும்புகின்ற ராணுவம் நிச்சயமாக மனசார இதரையும் ஆட்சியை பாதுகாக்கவில்லை. அவர்கள் அவர்களை சம்பளத்துக்காக செய்கின்றார்கள். எனவே புதிய ஆட்சி ஒன்று அமர வாய்ப்பு இருந்திருக்கிறது. சுதந்திர செல்வர்கள் ராணுவத்துக்குள் இருந்தாலும் அவரும் இதை கண்டுகொள்ளவில்லை. கட்டளையை அவர்கள் செய்யினால் மக்கள் ஆரம்பாரம் இல்லாமல் இதெல்லாம் செய்கின்ற போது பிரச்சனை இல்லை. மக்கள் இந்த உயிருடன் மோதாமல் அடித்து கொள்ளாமல் இப்படியாக செய்கின்ற போது ராணுவம் ஒன்றும் பண்ண முடியாது. கோட்டாவுக்கு இப்போது இருக்கின்ற நிலைமை நாட்டை விட்டு ஓடுவதா அது தற்கொலையா, இரண்டு முடிவுக்கு அவர் வர வேண்டும். அநேகமாக வர வாய்ப்பு இருக்கு. நாட்டை விட்டு போகலாம், மகனின் தொல்லை அதிகரிக்கின்றது. இதற்கு பிறகு மகன் தொல்லை அதிகரிக்க சிங்கப்பூருக்கு வைத்தியம் செல்வதாக திடீரென்று அதிகாலை நேரம் ஆள் நாட்டை விட்டு மாயமாகலாம். அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்பொழுது சபாநாயகர் அவர்கள் நாடாளுமன்றத்தை கைப்பற்றி கலைப்பதா வீப்பதா தீர்மானம் பண்ணி இந்த நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரலாம். இப்போது ஸ்திரத்தன்மையை கொண்டு வர முடியாது. நாட்டின் ஆட்சியாளர் கோட்டா நாட்டை விட்டு கிளம்பணும் அல்லது தற்கொலை செய்யும் அளவுக்கு தூண்டப்படலாம், அல்லது மகனின் டோர்ச்சர் தொல்லை அதிகரித்து அவர் சிங்கப்பூர் விமானத்தில் அதிகாலை அது விமானம் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நாளந்தம் இருக்கின்றது, எச்குயி விமானம் மூலம் அவர் நாட்டை விட்டு தப்பி போக மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அவர் இப்போது நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு கூட்டியிருக்கின்றார். நாடாளுமன்றத்துக்கு செல்ல எம்பிக்கள் அச்சம் கொண்டுருவார்கள், வருகின்ற வழியில் அடித்துக் கொள்ளுவார். அங்கே ஏற்கனவே சொல்லுகின்றோம், தொண்டைக்கான துணிய காணம் அடிக்காத வரைக்கும் ஒரு தீர்வு காண முடியாது. அடித்திருக்கின்றார்கள், இன்னும் அடிப்பார்கள். வீதிகளில் மக்கள் ஆங்காங்கு கூட்டம் கூட்டமாக நின்று அங்கு தடை போட்டு வாகனங்களை பரிசோதித்து அரசியல்வாதி இருக்கின்றார்களா இல்லையான்னு சோதிக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே பல ஊழியர்கள் சொன்னது போன்று அரசியல்வாதிகள் ஒழித்து வாழும் ஒரு நிலைமை இலங்கை நிலைமை மோசமாக இருக்கின்றது. எல்லா புகழும் உறவினர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையினுடைய தற்போதைய கள நிலவரங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பிலான பல்வேறுபட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் எமது செவ்வியில் இணைந்து கொண்டு மக்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.